சென்னை ஆரியபுரம் பகுதியில் உள்ள வள்ளீஸ்வரன் தோட்டத்தில் உள்ள குடிசை மாற்று கட்டிடங்கள் 1983 கட்டப்பட்டவை என்பதால் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இதனால் மொத்தம் உள்ள 586 குடியிருப்புகளில் 488 குடியிருப்புகளை இடித்து புதிய கட்டிடங்கள் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் புதிய குடியிருப்புகளை முழு மானியத்தில் கட்டித்தர குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேதமடைந்துள்ள 200 சதுர அடி வீடுகளை இடித்து 400 சதுர அடி வீடுகளாக கட்டித்தர அரசு முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு மாற்று ஏற்பாடாக அவர்கள் வெளியில் தங்கியிருக்கின்ற காலத்திற்கு 8000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். ஒரு வருட காலத்திற்குள் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை வீடுகளும் ஒரு மாதத்துக்குள் இடிக்கப்பட்டு ஒரு வருட காலத்துக்குள் இங்கு வசிக்கின்ற பகுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து அனைவருக்கும் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதில் தமிழகத்தில் இருக்கின்ற குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு உறுதியான தரமான வீடுகள் கட்டித்தரப்படும் மிக அம்மாவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இதுவரை 600,000 வீடுகள் புதிய தரமான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கின்ற அத்தனை ஏழை பகுதிகளுக்கு ஏழை குடிசையில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் 2023 வழங்கப்பட்டுவிடும் என்பதே தெரியும்.